ஸோ கைஸ், லியோ பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இன்னுமே நார்த் சைடு பார்த்தோம்னா வேறு மாதிரியான சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. அதை பார்த்தோம்னா அஃபீஸ்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக ரெண்டு சாதனைகள் அங்கே இருக்குது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னுமே வந்து நார்த் சைடில் அதிகமான தேட்டர்ஸில் பார்த்தோம்னா லியோ படம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தோம்னா லிஸ்ட் கிடச்சிருக்கு. சூரத்தில் பார்த்தோம்னா 41st Day வந்து 18 ஷோஸ் ரன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புனேயில் பார்த்தோம்னா 4 ஷோஸ் ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அகமதாபாத்தில் பார்த்தோம்னா 15 ஷோஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னுமே பார்த்தோம்னா லியோ வந்து நார்த் சைடு தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நேற்று நைட் ஷோ கூட பார்த்தோன்னா ஒரு சில தேட்டர்ஸில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிருக்கு. அதை பார்த்தோன்னா ஹிந்தியில் இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க டெய்லியுமே பார்த்தோன்னா லியோ எந்தெந்த தேட்டர்ஸில் இனிமேல் ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நார்த் இந்தியா ஃபேன்ஸு. ஸோ டெஃபினட்டாக பார்த்தோன்னா லியோ அங்கே வேறு மாதிரி கலெக்ஷனும் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி சாதனையும் பண்ணிடுச்சு. அடுத்ததான் இன்னொரு மிக முக்கியமான சாதனை என்ன அப்படின்னா, 24th பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் லியோ படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கூட நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதாவது நேற்றுல அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா லியோ வந்து ஹிந்தியில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது டாப் 10 நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது லியோ தான், அதுவும் ஹிந்தியில். நேற்றுமே பார்த்தோம்னா ஹிந்தியில் வந்து லியோ படம் தான் டாப் லிஸ்ட்டில் இருந்திருக்கு ஃபஸ்ட் பிளேஸில். 4th பார்த்தோம்னா தெலுங்குலையும் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ டாப் 10 மூவிஸில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தோன்னா லியோ தான் அதிகமாக நடத்த பிடிச்சிருக்கு, தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு. இதில் ஆச்சரியப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்திலேயே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் லியோ இருக்கிறது தான். ஏன்னா ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்தோன்னா ஹிந்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்மளுக்கு தளபதி ஃபேன்ஸுக்காகி நம்மளுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ரிலீஸ் ஆன நாளிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நார்த் சைடில் தளபதிக்கு எந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். யூடியூப்லேயே பார்த்தோன்னா தளபதியோட படங்கள் எல்லாமே ஹிந்தியில் வந்து மில்லியன் கணக்கில் வீஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்போல்லாம் கூட நிறைய பேர் நம்ப மாட்டேனாங்க. இப்போ லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இனிமேல் தேட்டர்ஸ்லுமே ஷோ ரன் ஆகிட்டுருக்கு. அங்கேயும் பார்த்தோன்னா படம் அதிகமான கலெக்ஷனும் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா தேட்டர்ஸில் ரன் ஆனதோட மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்லுமே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போயிட்டுருக்கு. ஹிந்தியில் மட்டுமே 40 crore கிராஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை லியோ பண்ணியிருக்கு. இன்னும் ஃபைனல் கலெக்ஷன் அவ்வளோ அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா இன்னும் பார்த்தோன்னா தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனோட கவுண்டிங் சீக்கிரமாக தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்படி ஹிந்தியில் பார்த்தோம்னா லியோ படம் வேறு மாதிரியான சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இதை பார்க்கும்போது தளபதியோட ஃபேன் பேஸ் அங்கே எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.